Come on. Come on, sit down. Sit down. Hi guys! Welcome back to my channel. I am Unga Ashwini. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா chuwe பத்தி தான் வீடியோ பார்க்க போறோம். Chuwe க்கு வந்துட்டு ரீசன்ட்டா உடம்பு சரியில்லாம ஆச்சு. நான் ஆல்ரெடி வந்து என்னோட vlog வீடியோல சொல்லி இருந்தேன். அது வந்து தனியா ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். என்னாச்சு ஏதாச்சு அப்படினு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணாம இருக்கீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணி அதுல all ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் நியூவா போடுற वीडियोस எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நீங்களும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். chuweku வந்துட்டே என்னாச்சு அப்படினு பார்த்தோம்னா chuweku வந்து டெய்ல்ல வந்து இன்ஜூரி ஆயிருக்கு. இது வந்து உங்களுக்கு தெரியவே இல்ல. கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு மேல வந்து chuweku வால் வந்து வீங்கி இருந்திருக்கு. வால் வந்து வீங்கி இருந்ததே எனக்கு தெரியவே இல்ல. நான் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா வந்துட்டு chuwe சும்மா விளையாடிட்டே இது மாதிரி உட்கார வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது நான் அவளோட பேக் சைட வந்து கை வச்சு டச் பண்ணிட்டேன். அத தொட்டவனே பாத்தீங்கன்னா அவளுக்கு பயங்கரமான வலி வந்துருச்சு. கத்த ஆரம்பிச்சுடா. அதுக்கு முதல் நாள் தான் வந்துட்டு chuwe குளிப்பாட்டிலாம் விட்டோம். அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியவே இல்ல. மறுநாள் பாத்தீங்கன்னா நைட் ஒரு 7 o'clock இருக்கும். நான் வந்து chuwe சும்மா அப்படி பின்னாடி தடவிட்டே தொட்டம் பாருங்க பயங்கரமா வலி வந்து கத்த ஆரம்பிச்சுடா. எனக்கு வந்து என்னன்னே தெரியல. 1 hour கிட்ட chuwe வந்து வீட்டில் சுத்தி சுத்தி கத்திக்கிட்டே இருந்தா கீழே உட்காரவே இல்லை. சரி ஓகே கால் தான் எதுவும் பிடிச்சிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் மல்லு கட்டி படுக்க வச்சு காலெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி பார்த்தேன். அவளுக்கு வந்து அதெல்லாம் எந்த பெயினுமே இல்லை. பின்னாடி பக்கம் அவளோட அந்த பேக் போன் சைடு வந்து தொடும்போது தான் வந்து அவளுக்கு ரொம்ப பெயின் வந்துடுச்சு. சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம். எப்போவுமே வந்து நாங்கள் வேப்பேரி கிளினிக் தான் போவோம். அதுக்காக வந்து என் ஹஸ்பண்ட் வந்தோடனே நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆகிடுச்சு. இங்கே பக்கத்தில் எதனா கிளினிக் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கிளினிக் இருந்தது. அங்கே கூட்டிகிட்டு போனோம். அங்கே கூட்டிகிட்டு போனால் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு இதுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி கேட்டார். இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எங்களுக்கு தெரியல என்னன்னே ஃபஸ்ட்டு தெரியல. ஆனால் பேக் சைடில் கை வச்சா பயங்கரமாக கத்துறா. அவளுக்கு வந்து எதுவும் யூரின் ப்ராப்ளம் இல்லை டாய்லெட் ப்ராப்ளம் அது மாதிரி ஏதாவது சம்திங் அந்த ஏரியாவில் எதனா பிரச்சனையாக இருக்குமோன்னு தான் நானும் என் ஹஸ்பண்டும் நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் chuweku வந்து டெய்லில் வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. இது எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீமேல் டாக் வந்து வாலை வந்து எப்பவுமே உள்பக்கமாக மடக்கி வச்சுட்டு தான் உட்காருவாங்க. மேல் டாக் வந்து வாலை வெளிப்பக்கமாக நீட்டிட்டு உட்காருவாங்க. இது ஃபீமேல் டாக் வந்து உள்பக்கமாக வச்சுட்டு உட்கார்றதுனால வெயிட் அதிகமாக இருக்க டாகுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி இன்ஜுரிஸ்லாம் ஆகுமா இது எங்களுக்கு தெரியவே தெரியாது. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்களை மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கிறேன். பயங்கரமாக வந்து chuwe கஷ்டப்பட்டா. 2-3 days ஆச்சு அவள் வந்து இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு. chuwe வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது எப்படி இருந்தா அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்குள்ளே கத்தையும் கத்தையும் ரொம்ப ஓடுறா ரொம்ப பயம் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்டவுனில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு. நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக்கு தான் கூட்டிகிட்டு போனோம். chuwe பார்த்தீங்களா எப்படி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள். அவளுக்கு கால் தான் எதுவும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சோ என்னாச்சு ஏதாச்சுனே தெரியல. அவள் வந்து அந்த டேபிளில் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டா. chuweku என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 104க்கு மேலே ஃபீவர் வந்துடுச்சு. 105க்கு மேலே இருந்தது ஃபீவரு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பொறுமையாக அமைதியாக வந்து chuwe ஹேண்டில் பண்ணார். chuwe தான் வந்து கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. ரொம்ப பயந்துடுச்சு chuwe. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது 2 hours-க்கு மேலே கத்திக்கிட்டே இருந்தது. உட்காரவே முடியல அதால். இப்போ வந்து ஃபீவர் செக் பண்ணிவிட்டு 106 இருக்குது அப்படின்னாரு. அங்கே போய் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபீவர் அப்படியே ஏறிட்டே இருந்தது chuweku.
நம்ம வந்துட்டு வீட்டில் குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இது மாதிரி எதனா ஒன்றுனா ரொம்ப வந்து கஷ்டமாயிடுது. நிறைய பேருக்கு இது மாதிரி நடக்கிறதே தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கே 2 days கிட்டே வந்து சுத்தமாக தெரியவே இல்லை. டைமும் வந்துட்டு 9:00 மேலே ஆயிடுச்சு. சூவி சாப்பிடவும் இல்லை, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நாங்களும் சாப்பிடல. ஆனால் அவர் போயிட்டு ஒரு 1/2 hourலேயே பார்த்தீங்கன்னா சூவிக்கு வந்து ஃபீவருக்கெலாம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நகம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது சரியாக நடக்க முடியலன்னு சொல்லிட்டு நெயிலெல்லாம் கூட வந்து கிளிப் பண்ணி விட்டுட்டாரு. அவர் போயிட்டு ஒரு 1/2 hourலேயே கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு காலிலெலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இது வந்து பேக் போன்லேருந்து உங்களுக்கு டெய்லுக்கு போகிற இடத்துல தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ இன்ஜுரி மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். இன்ஜெக்ஷன் போட்டதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். சூவி பாருங்கள், வாலே தூக்க முடியாமல் கத்திக்கிட்டே இருந்தது. வாலை அதால் அசைக்கவே முடியல. அவர் வந்துட்டு அது வந்து ஷேவ் பண்ணி பார்த்தா நல்லா தெரியும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து ஓகே நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க, அதை வந்து ட்ரிம் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ட்ரிம் பண்ணி பார்த்தா அப்படியே தக்காளி மாதிரி வீங்கி போயிருந்தது. சூவியோட வால் நல்லா வந்து அப்படியே பிங்காக இருந்தது. எங்களாலே வந்து கண்ணால் பார்க்க முடிஞ்சது. அந்தளவுக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கு சூவிக்கு. ஆனால் சூவி வந்துட்டு இந்த டெய்ல் இன்ஜுரியில் ரொம்பவே கஷ்டப்பட்டான். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு 2 days வந்து அவர் டேப்லெட் எல்லாமே கொடுத்துருந்தார். அதில் குறையில அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுங்க, பேக் போனில் எதனா பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் அந்த 2 days பார்த்திங்கன்னா சூவி நல்லாவே ரெக்கவர் ஆகி வந்துட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் செக்கப்லாம் போகலை. அவர் வந்து நல்லாயிட்டா நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் வந்து சூவியோட வால். இது வந்து 2nd day. இது நைட்டு வந்த உடனே அவர் வந்துட்டு நைட்டு எதுவுமே பண்ணாதீங்க, நீங்கள் மறுநாள் மட்டும் வந்துட்டு சுடு தண்ணி வச்சு ஒத்தரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த பேக் சைடில் வந்துட்டு கையே வைக்க விடலை சூவி 1st day. இது வந்து மறுநாள் ஓரளவுக்கு அவள் வந்து செட்டில் ஆகிட்டா நல்லாவே வந்து ரெக்கவர் ஆகிருந்தது. நைட்டு பார்த்திங்கன்னா பயங்கர ரெட்டிஷாக வந்து வீங்கி போயிருந்தது. இப்போ ஓரளவுக்கு வந்து குறைஞ்சி தான் இருக்குது வீக்கம்லாம். இது மாதிரி வந்துட்டு ஒரு நாளைக்கு 2-3 times வந்து நாங்கள் சுடுதண்ணி ஒத்திரம் வந்து சூவிக்கு கொடுத்தோம். அவர் கொடுத்த டேப்லெட்ஸையுமே வந்து நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சூவிக்கு வந்து கொடுத்துட்டோம். ஆனால் என்ன ஒரு கவலையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூவி வந்து ஒரு 3-4 days வந்துட்டு அவள் வந்து விளையாடவே இல்லை. ரொம்ப அமைதியாக ரொம்ப குவாய்ட்டாக வீட்டில் இருந்தா அவள் இருக்கிறதே தெரியாமல் இருந்தது. அவள் வந்து ரொம்ப சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டா. எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாயிடுச்சு. நீங்கள் வந்து உங்கள் டாகுக்கு எதனா பிரச்சனைனா நீங்கள் தான் வந்து செக் பண்ணணும். அது மாதிரி நான் வந்து பார்க்க போக தான் எனக்கு வந்து இந்த பிரச்சனையே வந்து எனக்கு தெரிஞ்சுது. நம்ம பாட்டுக்கும் அசால்ட்டாக இருந்தோன்னா அவங்களுக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாமல் இருக்கும். நான் வந்து சும்மா தான் படுக்க வச்சு செக் பண்ண அவளை. சரி ஓகே காலில் தான் எதுவும் அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் வந்து இது புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு இந்த டெய்ல் இன்ஜுரி. அவளால் பாருங்கள் இன்னும் சரியாகவே வந்து வாழை ஆட்ட முடியல. அவள் வந்து ஃபுல்லாக வாழை தூக்கி ஆட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா 8 days மேலே ஆச்சு. அவளுக்கு பயமா இல்லை வந்து அவளுக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலையா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி டெய்ல் இன்ஜுரி ப்ராப்ளம் ஏன் சூவிக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, சூவி வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுனால தான். சூவி பார்த்திங்கன்னா 35 kgs மேலே இருக்கிறா. அதனால தான் வந்துட்டு அவளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. அவள் மாலை மடக்கிட்டு உட்காரும் போது எப்படியோ வந்து ஸ்லிப் ஆகி தான் இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். இந்த மாதிரி டெய்ல் இன்ஜுரியெல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டு நாய்களுக்கு வராது. ஏன்னா அவங்க வந்துட்டு இது மாதிரி ஓவர் வெயிட் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஓவர் வெயிட் இருக்க ப்ரீடு உள்ள நாய்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதுவும் வந்துட்டு இது அதிகமாக வந்து ஃபீமேல் டாகுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. நானும் வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன். சூவி எவ்வளோ சமத்தை வந்து மருந்து சாப்பிட்டுட்டா பாருங்கள். சூவிக்கு வந்துட்டு நாங்கள் எப்படி மாத்திரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாத்திரையை வந்துட்டு இது மாதிரி பொடியாக வந்து இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 sips தேன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே அவங்களோட நாக்கில் வந்து தடவி விட்டுற வேண்டியதான். ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூவிக்கு பார்த்திங்கன்னா காலையில் மத்தியானம் நைட்டு 3 times மாத்திரை இருந்தது. அவளுக்கு வந்து 3 times வந்து நாங்கள் இது மாதிரி தான் வந்து நல்லா இடித்து பொடியாக்கி அதை வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தோம். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பால்கோவா அதிலெலாம் கூட வச்சு கொடுக்கலாம். ஒரு டாக் வந்து ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. சூவிக்கு வந்து பால்கோவாவில் தான் இதுக்கு முன்னாடி நாங்கள் டிவார்மிங் மாத்திரைலாம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த தடவை வந்துட்டு டாக்டர் சொன்னார் நீங்கள் இது மாதிரி பொடிச்சுட்டு அதில் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, பப்பிக்கு எப்படி ஃபீட் பண்ணுறது, 3 to 4 month டாகுக்கு வந்து எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிட்டு. நான் வந்து சீக்கிரமாகவே வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்கள் டாகுக்கும் எதனா ப்ராப்ளம், டெய்ல் இன்ஜுரி இது மாதிரிலாம் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு சுடுதண்ணி ஒத்துறம் கொடுங்க. காயம் இருந்ததுன்னா அதில் வந்துட்டு நம்ம மஞ்சள் பத்தே வந்து வீட்டில் கொடுக்கலாம், இல்லைனா வந்துட்டு கிஸ்கின் ஆயின்மெண்ட் வந்து வாங்கி போடலாம். சூவிக்கு பார்த்திங்கன்னா வெளியில் எந்த ஒரு காயமும் இல்லை, இது வந்து இன்ஜுரினால் உங்களுக்கு உள்ளே தான் வந்துட்டு பிரச்சனை வீங்கி போயிருந்தது. இந்த மாதிரி வந்துட்டு ஒத்துறம் கொடுங்க. இந்த கிளினிக்கோட பேர் வந்துட்டு ஜோ வெட்டினரி கிளினிக்குங்க. இது வந்து ஈவினிங் 7 to 9 PM வரைக்கும் தான் இருக்கும். இந்த கிளினிக் எங்கே இருக்குது அப்படின்னா சுகம் ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சந்தில் தான் இருக்குது. இதோட அட்ரெஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் திருவொற்றூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட பெட்டுக்கு எதனா ப்ராப்ளம்னா இந்த டாக்டரை வந்துட்டு போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா பார்க்குறாரு, ரொம்ப தன்மையாக பேசுகிறாரு, ரொம்ப வந்து கேர் பண்ணி பார்க்குறாரு. இந்தளவுக்கு வந்துட்டு வேப்பேரி ஹாஸ்பிட்டலில் கூட கேர் பண்ணியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் 2-3 தடவை சூவியை வந்து உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு போயிருக்கேன், உங்களோடையுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வெட்டினரி கிளினிக்கோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து திருவொற்றூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இவரை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பப்பி வாங்கினவங்க, ஆல்ரெடி டாக் வச்சுருக்கவங்களுக்கெலாம் சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா எங்களுக்கே வந்து தெரியாமல் தான் இருந்தது. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான், உங்களுக்கும் வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டாக் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சீக்கிரமாகவே வந்துட்டு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ண போகிறேன், அதனால் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ரெடி ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் பத்தாதுங்க, நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கிவ் அவேல வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.